வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நாம மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். சோ ரொம்ப நாள் ஆசை அவங்க எல்லாரும் கிளம்போல இருக்க மீன் மார்க்கெட்டை பார்க்கணும்னு சொல்லி அங்க என்ன மாதிரியான மீன்கள் இருக்கு என்ன மாதிரியான பிரைஸ் ரேஞ்சுக்கு இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சோ இதுதான் சந்தை தொகுதி. பிஸியா பார்த்து கேர்ஃபுல்லா போகணும் இல்லாட்டி இடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவரோட பேர் என்ன? ஃபிஷ் மார்க்கெட்ல என்ன மாதிரி வெளியே நாங்க 1000 ரூபா 500 ரூபாய்க்கு வாங்குற மீன்களை இங்க என்ன மாதிரி ரேஞ்சுக்கு எடுக்கலாம்? குறைவா இருக்கலாம். குறைஞ்சது எத்தனை கிலோ நாங்கள் எடுக்கணும்? இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 1 கிலோ 2 கிலோ எடுக்கலாம். உங்களை இங்கே எங்களோட வியூவர்ஸ் எங்களோட யூடியூப் சேனலில் இருக்க வியூவர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு மீன் வாங்கணும்னா அவங்களோட கடை நம்பர் என்ன? 89 89. ஓகே. லோரஸ் ஃபெர்னாண்டோ. ஸோ இதான் அவங்க ஷாப். என்னென்ன மீனாலும் அவங்ககிட்ட இருக்குது கொஞ்சம் காட்டு பார்ப்போம். இது என்னது? லின்னோ. எவ்வளவு இது? 1 கிலோ. 360. 1 கிலோ. 380 380 அப்போ யூடியூப் சேனலுக்கு அப்போ யாழுவேமே இன்னும் அதுவும் மகன் நம்ம ஆனந்த் அப்போ நம்ம கிவோ வந்து அடுக்கொள்ள தென்னு ஹாருது ஹாருது ஓ ஏ காரியா அப்படிதான் அவர் சொல்றாரு. நம்ம 83க்கு வந்து பாத்தீங்களா? இப்படிதான் நாங்க யூடியூப் சேனல் பார்த்து வந்தோடனே என் பேரை சொன்னீங்கன்னா அவங்க நல்லபடியாக பெருந்தூஸ் நானா இருக்காரு ஆனந்த் சொன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்து யாரும் செஞ்சு தருவாரு. 45 வருஷமா இருக்கீங்க? 45 வருஷமா? அதாவது எங்களுடைய வயசாக அவங்களோட அனுபவம் கிடையாது. ஸோ என்னென்னா நாங்கள் எல்லாருக்கும் தெரியும், என் ஒய்ஃபுக்கு பால்சூரான்னு சொல்லுவாங்க, கிரிமோரோன்னு சிங்களத்தில் சொல்லுவாங்க, பால்சூரா வாங்க தான் நான் மெயினாக வந்தேன். ஸோ அதோட எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி. ஐயே கிரிமோர் கீதை காணலாம். ருசியா அது வச்சா தண்ணு வந்து கண்டுபிடிக்கும் ரைட். 43 நம்பருக்கு வந்திருக்கோம். ஓகே, அதுதான் அந்த கிளிமோர் தான் ஃபைனலாக எங்கேயுமே இல்லை. கண்டுபிடிச்சாச்சு. 1 கிலோ 300 ரூபா சொல்கிறாரு. ஒரு அனுபவம் விஷயமெல்லாம் தான். ஓகே, ஸோ நான் பால்சூரா வாங்க வந்தேன். ஹோல்சேல் ப்ரைஸுக்கு 1 கிலோ 300 ரூபா படி போட்டுனாரு. இப்போ கிலோ தான் கிலோத்துக்கா ஐசிய பணம் அதுவும் கிலோக்கியாக தானே வந்து ஏமா நானே கிலோ ஏக்காது ஜெக்காது காண போடுவேன். ரைட். இங்கே என்னென்னா நிறையா கடைகளில் இங்கே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் இங்கே கொடுக்குறாங்க, ஹோல்சேல் மார்க்கெட். ஆனால் நிறையா கடைகளில் நம்ம 1 கிலோ 2 கிலோ கேட்டாலும் தருவாங்க. நார்மலாக நாங்கள் ஏதாவது ஒரு பொருள் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு வாங்குறோன்னா 1 கிலோ 2 கிலோ தர மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டிக்கு மேலே வாங்கினா தான் அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு கம்மியான ரேட்டு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே நிறையா கடைகளில் இப்போ
ஒரு கிலோ ரெண்டு கிலோ தாராங்க. ஸோ அது ரொம்பவே நிறைய பேருக்கு ஒரு வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வசதியை உண்டு பண்ணியிருக்கு. ஸோ பயணம் வாங்க ஐயே எதிர்தான் ஓகே தேங்க்யூ பாய். பாய் பால்சுரா வாங்கியாச்சு. நான் நிறைய கடைகளை வந்து தேடி பார்த்தேன். என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பால்சுரா இந்த மாதிரி டைமில் தேட கஷ்டம். நான் கொஞ்சம் நல்லா ரொம்ப பெரிய மீனாக தான் பார்த்தேன். ஸோ இவங்கக்கிட்ட இருந்துச்சு கொஞ்சம் மீன் சின்ன இதுதான், இருந்தாலும் கொஞ்சம் நேரம் போனால் இதுவும் இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு சின்ன மீனாக இருந்தாலும் ஒரு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன். 300 ரூபா சொல்கிறாங்க ஒரு கிலோ. பட் அந்த ஒரு நல்ல ஒரு டீல் ஒன்று. அப்படியே தலைப்பா கீது மாசம் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தலைப்பா கிலோ வல்ல மீன் வாங்கணுன்னா இங்கே வரலாம். கவிது ஓகே சார். கவிதை தாமே அங்கே அனுவடாவனா அங்கே லொக்கு லொக்கு மாலு பெரிய பெரிய மீன் வாங்கணுன்னா நம்ம 90க்கு வந்து மகன் நம்ம ஆனந்த் அப்படியே பல கம்மியாக ஆகியில் மகன் நமக்கு இல்லை யூடியூப் சேனலுக்கு மேம் வீடியோவில் தக்கிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நாலு ரைட் சார். பெரிய பெரிய மீன் வாங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளவல்ல தலைப்பா நம்ம 90ல் வந்து கவிந்தூர் கவிந்தூரை சந்திச்சு இதுதான் ஆனந்தில் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா அவன் நல்லபடியாக வேறு லெவலில் போட்டு தருவான்னு நான் நம்புகிறேன். விசாதக்காரன் பாய் என்னென்னா வாங்கின மீனாக இப்போ ஒரு இடத்துக்கு சொல்லி கட் பண்ண போகிறோம். என்ன ரீசன்னா இல்லை இங்கே இருக்க ஒருத்தர் சொன்னாலும் இந்த மீனை வீட்டுக்கு போயிட்டு வெட்ட வேணா, ஏன்னா அதை வெட்டுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கான வீட்டில் இருக்க கத்தியால் அதை வெட்டுறது ரொம்ப கஷ்டம் இந்த பால்சுரா மீனை. அதனால் இங்கே கட்டர்ஸ் இருக்காங்களா இதுக்குன்னு ஸ்பெஷலாக. ஸோ அவர் எங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். பார்ப்போம் அங்கே என்ன மாதிரியான அனுபவம் இருக்கவங்க எல்லாம் எப்படி இதை கட் பண்ணி தராங்கன்னு. இந்த கிளம்ப மீன் மார்க்கெட்டில் வேறு அந்த மீன்களை வெட்டி கொடுக்குறதுக்கு கட்டர்ஸ்ன்னு இருக்காங்க. அவர் சின்ன அமௌண்ட் எடுத்து அதை மீனெல்லாம் துப்புரவா அழகாக க்ளீனாக கட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ. ஓகே வெட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிஸ்னஸ் பண்ணுறாக்கள் வந்து பெரிய பெரிய மீன் வியாபாரிகள் நல்ல நல்ல மீனாக செலக்ட் பண்ணி எடுக்கிறத பார்த்தா விளங்குது உங்களுக்கு. இது என்ன மீன் மாறு மீன் ஒரு மீன் எத்தனை கிலோ இருக்கு? ஒரு கிலோ ஒரு மீன் எவ்வளோ கிலோ? 750 ரூபா. இதானே இந்த மீன் வெளியே எடுக்க போனால் எவ்வளோ வரும் இந்த மீன் பாருங்க? வெளியே எவ்வளோ வரும்?
ටෝල් ගන්න පුළුවන් නේද? පුළුවන්ද? අද අද මොකද අනේ? කුවත ඔව්. කියා තියනද? දෙකම හරහ. ආ දෙන්න. අනේ ඉත බොර ගන්නවා. කිලෝ බලන්න. ෂාප 1 කිලෝ වරුදු. ෂාප 1 කිලෝ. හරියටම කිලෝ එකක් තියනවා නේ. थैंक यू वार अरे किलो लेने पर आओ हमें किलो कदे ब्राव को लेन पर आओ अरे दांड आवा दांड तब दांड किलो का अरे 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 முக்கியமான ஒரு விஷயம் பேக்ஸ் எடுத்துட்டு வரணும் நாம தான் ஓகே அதை மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு மீன் மார்க்கெட்டை பற்றி ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு ஆசைப்பட்டேன் ஃபைனலி போட்டாச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நிறைய புது அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கொள்ள ரொம்ப ஆசையாக இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு ஐடியாஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஆனந்த் ராமானி தேங்க்யூ